அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆஃபீஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சின்ன லாக்டவுன் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 22 மணிக்கு எடுத்த ஒரு லாக்டவுன். ஸோ 22 நாளே கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர், அது இஃப்தாருக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷலாக தொழுகை ஒன்று வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து சஹர்லேருந்து இஃப்தார் வரைக்கும் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம், என்னெல்லாம் பண்ணுறோம், அது வந்து லாகில் பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு சில ரெசிபிஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஸோ நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். சஹருக்கு வந்து மட்டன் பிரியாணியும் தால்ச்சா வைக்க தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக 1¼ கிலோ அளவு கறி வந்து தயிர் ஊற்றி பரட்டி வச்சுருக்கேன். அதை வந்து குக்கரில் வேக போட்டுடலாம். அண்ட் இந்த வீடியோ நான் பிரியாணிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஏன்னா சுத்தமாக பிரியாணி வைக்கிறது ஐடியாவே இல்லை. சும்மா மட்டன் கிரேவி மாதிரி வைக்கலாம்னு தான் ஐடியா பண்ணியிருந்தாங்க. அண்ட் பிரியாணினா அதுக்கேற்ற மாதிரி மட்டன் பீசஸும் பெருசு பெருசாக வாங்கியிருப்பாங்க. ஸோ திடீர்னு ஐடியானால தான் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆச்சுன்றனால தான் அப்படியே வச்சாங்க. ஸோ அதனால் வந்து அவ்வளோவா நான் வீடியோவில் வந்து காட்டலை. அண்ட் கண்டிப்பாக இன்ஷாலாக செப்பரேட் வீடியோவில் பிரியாணிக்கு போடுவேன். நம்ம வேக போட்டிருந்த கறியும் வெந்துடுச்சு, அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம தால்ச்சாக்கு பருப்பு வேக போட்டுடலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 2 கப் அளவு பருப்பு எடுத்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி உள்ள குக்கரில் சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 சொட்டு அளவு எண்ணெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பருப்பு வேக வச்சு எடுத்துடலாம். அண்ட் தால்ச்சாக்கும் கொஞ்சம் எலும்பும் கறியுமாக சேர்த்து நான் குக்கரில் தனியாக வேக போட்டு வச்சுருக்கேன். இது வந்து 1/2 கிலோ அளவு கறி எலும்பும் இருக்கிற மாதிரி சேர்த்து போட்டுக்கோங்க தால்ச்சாக்கு, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் பிரியாணியில் வெங்காயத்தை கிளம்ப வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த கறியும் சேர்த்து மசாலாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். வந்து இன்றைக்கி 4 கப் அளவு எடுத்திருக்கேன், அதையும் போட்டுடலாம். ஸோ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த டைமில் தால்ச்சாக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி 1/4 கிராம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி புதினா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக குக் ஆனதும் 1/2 டீஸ்பூன் 1/4 கிராம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் தக்காளி வேகிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இன்னொரு பவுலில் 4 கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் லைட்டாக உப்பு சேர்த்து 2 ஸ்பூன் பருப்பு மசாலா சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக தண்ணி விட்டு பரட்டி வச்சிடலாம். வெங்காய தக்காளி லைட்டாக குக் ஆனது நம்ம தால்ச்சாக்கு வேக வச்சுருந்த கறியை சேர்த்துடலாம். அது கூடவே 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். செட் ஆனதும் கொஞ்சம் கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கூடவே 3 பச்சை மிளகாய் நல்ல மட்டும் கீறி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பரட்டி வச்சுருந்த கத்திரிக்காயை சேர்த்துடலாம். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை வந்து 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. கரெக்டாக கத்திரிக்காய் வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த பருப்பையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். பிரியாணி ஓரளவு நல்லா செட் ஆகிடுச்சு, இதை தம்மில் போட்டுடலாம். அண்ட் தால்ச்சாவும் ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காயில் வந்து பருப்பையும் ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தான் நம்ம வீட்டில் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா இருக்குது. அண்ட் பிரியாணிக்கு ரைட்டாக வந்து மார்னிங் வச்சுக்கலான்னு இருந்தோம்.
அண்ட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3:30 ஆயிடுச்சு. ஸோ நான் சாருக்கு சாப்பிட்றதுக்கு 3:30, 3:45 அந்த மாதிரி தான் இருந்திருப்போம். சாப்பிட்டு கரெக்டாக தொழுதுட்டுலாம் படுக்க கரெக்டாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி பிரியாணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சுள்ளுன்னு இருந்துச்சு, உரப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டாங்க. ஸோ இது வந்து நார்மல் டேஸ்லனா அந்த மாதிரி உரப்போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும், பட் சஹர டைமில் அவ்வளோவா உரப்பு வந்து இருக்காது. பட் இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. நல்லபடியாக முடிச்சாச்சு. அண்ட் ஒரு 5 மணி போல் ஃபஜர் தொழுதுட்டு கொண்டேரம் ஓதிட்டு தான் வந்து தூங்க போகிறது. அண்ட் நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் மேலே தான் வந்து இஃப்டார் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். இஃப்டாருக்கு பார்த்தீங்கன்னா லோஹர் தொழுதை முடிச்சுட்டு அடுத்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து வடைக்கு ஊற போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு 4 கப்புலேருந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஊறணும். ஸோ மார்னிங்கே போட்டு ஊற வச்சுட்டு சாயந்தரம் கிரைண்டர் போட்டு வடை போட்டுடலாம். இது வந்து அப்படியே ஊறட்டும். அண்ட் மீன்மேல் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி கஸ்டர்டு, கடற்பாசி இல்லைனா வந்து கேரமல் புட்டிங் இந்த மாதிரிலாம் வந்து 2 நாளைக்கு ஒரு தட்டை அந்த மாதிரி செய்கிறது. ஸோ மெயினாக வந்து ஜூஸு, வடை, நோம்பு கஞ்சி இதான் வந்து எப்பவுமே டெய்லி இருக்கும். அண்ட் 2 டேஸ் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி செய்கிறது. ஸோ இது வந்து செஞ்சு ஆற வச்சுட்டேன். இது செப்பரேட் பவுல்ஸில் ஊற்றி வச்சிடலாம். இது வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட், நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் கஸ்டர்ட் வந்து செட் ஆகிற டைமில் நம்ம அதுக்கு போட வந்து ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணிடணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் போடலாம், இல்லை பனானா, மாதுளை போடலாம், இந்த மாதிரி எதுனாலும் போடலாம், நம்ம சாய்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நான் ஆப்பிள் கட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொடிசாக சாப் பண்ணிடணும். அப்போ தான் வந்து சாப்பிடும்போது எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். சாப் பண்ணியாச்சு. தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அடுத்து வந்து கிரேப்ஸ் அதே மாதிரி நான் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பாதி ஆப்பிள் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சம் மாதுளை போலும், கொஞ்சம் கிரேப்ஸ் கட் பண்ணியிருக்கேன். இது கூட டேட்ஸ் வேணாலும் ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் இன்னைக்கு ஜூஸ்க்கு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் இருக்கனால அந்த ஜூஸ் போடலான்னு வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு வந்து மேலாப்பில் இருக்க கொட்டையை மட்டும் எடுத்துட்டு அதை வந்து பீஸ் போட்டுடலாம். கொஞ்சம் ஜூஸ் போட்டு அண்ட் கொஞ்சம் வந்து சாப்பிட்றதுக்கு நறுக்கி வைக்கணும். ஸோ இஃப்தாருக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து டெய்லி ஏதாச்சும் ஒரு பழம் கட் பண்ணி வச்சுருவோம். ஸோ அதில் ஃப்ரூட் ஜூஸ் இல்லைன்னா சில நேரம் போட்டுறது, இல்லைன்னா டெய்லி கண்டிப்பாக வந்து பழமாஸ் கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு வச்சுருவோம். ஸோ ஃப்ரூட் ஜூஸ் பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ரூட் மாதிரி போடுறது, இல்லைன்னா ஆப்பிள், இந்த மாதிரி வாட்டர்மெலன் இந்த மாதிரி போட்டுக்கிறது. இந்த மாதிரி கண்டிப்பாக இஃப்தார் டைமில் பழம் நிறையா சேர்க்கணும். ஏன்னா நம்ம நோம்பு வச்சுட்டு ஒரு 13 hours அதுக்கு மேலேயும் வந்து தண்ணி குடிக்காமல் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கும். ஸோ அதுக்கே வந்து நம்ம உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ அதனால் டெய்லி வந்து பழம் சேர்த்துக்கிறது தான் நல்லது. ஸோ ஜூஸ் போடுறதுக்கு நான் ஒரு பாதி வாட்டர் மெயின்கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் பழம் ஜூஸ்க்கு வந்து எப்பவுமே சுகர் அவ்வளோவா சேர்க்க மாட்டோம், ஏன்னா பழத்துலேயே வந்து இனிப்பு இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக ரோஸ் மில்க் இல்லை சர்பத் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறது. ஸோ இன்றைக்கி நான் வந்து ரோஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே தேவைப்பட்டால் அதில் சுகர் சேர்த்துக்கலாம். அண்ட் மீன்மேல் கஸ்டர்ட் பார்த்திங்கன்னா ஓரளவு செட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். அப்போ தான் ஃபுல்லாக செட் ஆகும். இதில் வந்து மாவு ஆட்டும்போது தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, லைட்டாக தொளிச்சு விட்டு தான் வந்து மாவு ஆட்டணும். ஸோ ரொம்ப மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா வடை வந்து சாஃப்டாக இருக்காது, அண்ட் ரொம்ப ஆயிலாக வரும். ஸோ மாவு வந்து கெட்டியாக இருந்தால் தான் ஆயில் இல்லாமல் இருக்கும். வடைக்கு ஒரு 1/2 hour வந்து மாவு நல்லா பொங்க பொங்க ஓடணும்.
அவ்வளோதான், வடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அள்ளிடலாம். அண்ட் இன்றைக்கி போட்டிருக்க அளவு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு கரெக்டாக வந்து 3 நாளைக்கு வரும். ஸோ இதை வந்து இப்படி 3 பேட்சாக பிரித்து வச்சுருவாங்க. 3 பாக்ஸ்லேயோ இல்லை பவுல்லையோ வந்து பிரித்து ஃப்ரீசரில் வச்சுருவாங்க. நம்ம அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சு அடுத்தடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணால் ஹார்டாயிடும், ரொம்ப நல்லாயிருக்காது வடை. ஸோ கரெக்டாக வந்து 3 நாள் தான் எங்களுக்கு வரும் இன்றைக்கி போட்டிருக்க அளவுக்கு. அண்ட் நோம்பு டயத்தில் பார்த்திங்கன்னா தோசை இட்லி மாவுக்கெலாம் ஊற போட போது தான் வந்து வடைக்கும் சேர்த்து ஊற போடுவாங்க. ஸோ அடுத்து போடுறது வந்து அரிசி வந்து தோசை மாவுக்கு ஊற வச்சது, அதையும் சேர்த்து ஆட்டி எடுத்துருவாங்க. இந்த மாதிரி தான் எப்பயும் நோம்பு டயத்தில் பண்ணுறது. சொன்ன மாதிரி இப்படி 2-3 பவுலில் பிரித்து வச்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுலேருந்து இப்போ 1 பேட்ச் மட்டும் எடுத்து இப்போ போகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வடை போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதுக்கு 2 கையளவு சின்ன சைஸ் வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே முருங்கை இலையும் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறமா 5-6 மிளகு இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் காரத்துக்காகவும் செமிக்கிறதுக்காகவும் சேர்க்குறது. இது கூடவே 2 ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி வடை போண்டாக்கெலாம் பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா முறுமுறுன்னு வரும். இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பேண்டை தேவையான அளவு ஆயில் சூடு பண்ணி இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். தட்டி போடும் போதும் தண்ணியை தொட்டு தொட்டு போடுங்க. ஸோ மாவு கெட்டியாக இருந்தால் தான் ரொம்ப ஆயிலாக இருக்காது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி வடை டெய்லி போடுற மாதிரிலாம் வராது. இந்த மாதிரி கரெக்டாக 3 நாளைக்கு தான் வரும். அப்புறமே நடுவில் நல்ல வெங்காய போண்டா இல்லைன்னா வாழைக்காய் பச்சி இந்த மாதிரி போட்டு மாற்றி மாற்றி போட்டுக்கிறது. ஸோ அகைன் 2-3 டேஸில் வந்து மாவு ஊற போட்டு அரைப்பாங்க. இப்படி தான் டெய்லி ரொட்டின்னு போகும் நோம்பு டைமில். அவ்வளோதான், எல்லா வடையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இஃப்தாருக்கும் டைம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் நம்ம எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம். அண்ட் எது இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக டெய்லி வந்து நோம்பு கஞ்சி இருக்கும். ஸோ அந்த 1 பவுல் நோம்பு கஞ்சி குடித்தா தான் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ மெயின் வந்து நோம்பு கஞ்சி தான் இஃப்தாரில். பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் கட் பண்ணி வச்சுருந்தேன். அது கூட நம்ம கஸ்டர்டு கட் பண்ண ஆப்பிள் வந்து மீறி இருக்கு, அதையும் வச்சுட்டேன். அப்புறமேட்டு கொஞ்சம் கிரேப்ஸும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் சஹர்லேருந்து இஃப்தார் வரைக்கும் ப்ரிப்பரேஷன்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இந்த லாக் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.